गौरव
வாசிக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய தெரிவினை தெளிவாக கூற வேண்டும். ராஜரத்னம் கணேசராஜா பயிலங்கவாதருக்கு பரமலிங்கம் தர்சானம் பகிரங்கவாதர் சுப்பிரமணியம் சுபாதீஸ் ராமலிங்கம் ராகிணி மதிவதனி விவேகானந்த ராஜா பாலசுப்ரமணியம் பத்மமுரளி பகிரங்கவாதர் ஜெயக்குமார் ராஜீவ்கான் பகிரங்கவாதர் வரதராஜன் பார்த்திபன் பகிரங்கவாதர் சிவகாந்தன் தனிஜன் முத்து முகமது முகமது நிபாஹி நிக்லஸ் மரியதாஸ் பாலச்சந்திரன் பகிரங்க வாக்கெடுப்பு நிக்கிலா பிள்ளை பிலிப் பகிரங்க வாக்கெடுப்பு சச்சா முகமத் முகமது நியாஸ் மகாலிங்கம் அருட்குமரன் பகிரங்க வாக்கெடுப்பு மகேந்திரன் மயூரன் பகிரங்க வாக்கெடுப்பு பூசப்பிள்ளை சுரில் வைத்திலிங்கம் கிருபாகரன் உதயராஜா ஈசன் ஆனல் ரத்னசிங்கம் ஜெனன் டிபோரி கிளமன் ஜெயசீல பகிரங்க வாக்கெடுப்பு நர்மதா விஜயகாந்த் தேசராஜா மேரி அஞ்சலா பெரும்பான்மையான வாக்குகள் பகிரங்க வாக்கெடுப்புக்காக கோரப்பட்டிருக்கின்றன. பதிவுக்காக எங்களிடமும் கருத்து கோரப்படுகிறது. கதிரவேல் நித்தியானந்தன் நாகலிங்கம் தனேந்திரன் பிளேவியன் எக்ஸ்பெரித் கிரேசியன் பகிரங்க வாக்கு திருமாலைமுத்து சத்யசேகர பகிரங்க வாக்கு நடராஜா லோகதயாள நளினா பிரேமலால் தர்சியா லவகீசன் டெய்சி பிலிப் ஜெயரஞ்சன் பகிரங்க வாக்கு சுபாஜினி ஆண்டனி பனாட்சா விஸ்வலிங்கம் மணிவண்ணன் அனுஷியா சந்திரகுமார் பத்மராஜா ஜோயேஸ்வரி ஜெயந்தினி நாகேஸ்வரன் செபஸ்டியாம்பிள்ளை மரியதாசன் ராமசாமி செட்டியார் செல்வ வடிவேல் பேசியன் டேமியன் சுரராஜா இளங்கோ பகிரங்க வாக்கெடுப்பு எமிடியஸ் திண்ணத்துறை குடேந்திர ராஜா விக்னேஸ்வரலிங்கம் விஜயதர்ஷன் நாகராஜா ஸ்ரீஹரன் பகிரங்க வாக்கெடுப்பு பாலசிங்கம் சாந்தரூபன் பகிரங்க வாக்கெடுப்பு பகிரங்க வாக்கெடுப்பு விஷ்ணுனே பிடிக்கல அவர் உள்ளுக்கு போயிரு. நீங்கள் அனைவரும் ஒரே கருத்தாக பகிரங்க வாக்கெடுப்பை கோரியிருக்கின்றபடியால் முதல்வருக்கான தெரிவு
பகிரங்க வாக்கெடுப்பு மூலம் இடம்பெறும். இந்த பகிரங்க வாக்கெடுப்புக்காக நான் ஒவ்வொரு உறுப்பினரது பெயரையும் உரத்து வாசிப்பேன். அப்பொழுது நீங்கள் உங்களுடைய பிரிவினை உரத்த குரலிலே கூற வேண்டும். இங்கே இருவரது பெயர்கள் முன்மொழியப்பட்டிருக்கின்றன. இருபது பெயர்களும் வாசிக்கப்படும் பொழுது நீங்கள் உங்களுடைய தெரிவினை கூற வேண்டும். நாங்கள் ஏற்கனவே இந்த பகிரங்க வாக்கெடுப்பா ரகசிய வாக்கெடுப்பா என கோரிய பொழுது பதிவு செய்யப்பட்டது போல இங்கு இருபது பெயர்களும் உங்கள் முன்னிலையிலே பதிவு செய்யப்பட்டு கொண்டு வரும். நீங்கள் அதனை நேரடியாக பார்வையிடக்கூடியதாகவும் இருக்கும். பச்சை கலர்ல தெரியுது, கருப்பாலும் தெரியும். பதவி கிடைச்சிட்டு பொருட்படுத்துவேன். தயவுசெய்து கூறவும் அனைவருக்கும் சேர்க்கக்கூடியவாறு ஆரம்பிக்கலாம். ராஜரத்னம் கணேசராஜா. நான் இந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை. நீங்கள் கலந்து கொள்ளவில்லை. சரணலிங்கம் தர்சானம் இம்மனுவேல் ஆனோல்ட். இம்மனுவேல் ஆனோல்ட். சுப்பிரமணியம் சுபாதீஸ் இம்மனுவேல் ஆனோல்ட். இம்மனுவேல் ஆனோல்ட். ராமலிங்கம் ராகிணி மதிவதனி விவேகானந்த ராஜா இம்மானுவேல் ஆனோல்ட். பாலசுப்ரமணியம் பத்மமுரளி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் ஜெயக்குமார் ராஜீவ் காந்த் இந்த வாக்கெடுப்பில் பங்கு பெற்றவர்கள். பரதராஜன் பார்த்திபன் விஸ்வலிங்கம் மணிவண்ணன் சிவகாந்தன் தனுஜன் விஸ்வலிங்கம் மணிவண்ணன் முத்து முகமது முகமது நிபாஹிர் இம்மானுவேல் ஆனோல்ட். நீக்லஸ் மரியதாஸ் பாலச்சந்திரன் இம்மானுவேல் ஆனோல்ட். நீக்கிலா பிள்ளை பிலிப் விஸ்வலிங்கம் மணிவண்ணன் கச்சா முகமது முகமது நியாஸ் இம்மானுவேல் ஆனோல்ட். மகாலிங்கம் அருட்குமரன் இந்த வாக்கெடுப்பில் பங்கு பெற்றவில்லை. மகேந்திரன் மாங்குரன் விஸ்வலிங்கம் மணிவண்ணன் சூசப்பிள்ளை சிறில் இம்மானுவேல் ஆனோல்ட். வைத்திலிங்கம் கிருபாகரன் வாக்கெடுப்பில் பங்கு வைக்கவில்லை. துறைராஜா ஈசன் இம்மானுவேல் ஆனோல்ட்.
இம்மானுவேல் ஆனோல்ட். ரத்னசிங்கம் ஜெனன். விஸ்வலிங்கம் மணிவண்ணன். விஸ்வலிங்கம் மணிவண்ணன். விகோரி கிளமன் ஜேசில. விஸ்வலிங்கம் மணிவண்ணன். விஸ்வலிங்கம் மணிவண்ணன். நர்மதா விஜயகாந்த். மேனுவேல் ஆனோல். மேனுவேல் ஆனோல். ஜெயசராஜா மேரி அஞ்சலா. மேனுவேல் ஆனோல். கதிரவேல் நித்யானந்தன். மேனுவேல் ஆனோல். நாகலிங்கம் தனேந்திரன். மேனுவேல் ஆனோல். லேவியம் எக்ஸ்பெரித் கிரேசியன். மேனுவேல் ஆனோல். மேனுவேல் ஆனோல். சபுமாலைமுத்து சத்யசேகரன். விஸ்வலிங்கம் மணிவண்ணன். நடராஜா லோகதயாளன். மேனுவேல் ஆனோல். மேனுவேல் ஆனோல். நளினா பிரேமலால். இமானுவேல் ஆனோல். இமானுவேல் ஆனோல். தர்ஷிபா லவகீசன். விஸ்வலிங்கம் மணிவண்ணன். அனுஷியா சந்திரகுமார். விஸ்வலிங்கம் மணிவண்ணன். பத்ம ராஜா ஜோயேஸ்வரி. ஜெயந்திரி நாகேஸ்வரன். விஸ்வலிங்கம் மணிவண்ணன். ராமசாமி செட்டியார் செல்வவடிவேல். விஸ்வலிங்கம் மணிவண்ணன். விஸ்வலிங்கம் மணிவண்ணன். விக்னேஸ்வரலிங்கம் விஜயதர்ஷினி. ஆனோல். நாகராஜா ஸ்ரீஹரன். பாலசிங்கம் சாந்தரூபன். இமானுவேல் ஆனோல்.
राजरत्नम गणेश राजा जयकुमार राजीव खान महालिंग अरकुमरन वैद्यलिंग कृपागर वाकड़े पंगे इम्मानुएल आनोल विश्वलिंग मणिवणन कड़े विश्वलिंग मणिवणन प्रकटन आदर
புதிய முதல்வர் தலைமையில நடைபெறும் அனைவரையும் அமர்ந்திருக்குமாறு கேட்டுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நடைபெற்ற புதிய முதல்வருக்கான தேர்விலே இன்றைய சபை நடவடிக்கைகளை தலைமை தாங்கி நடாத்திய உள்ளூராட்சி ஆணையாளருக்கும் மாநகர சபையினுடைய ஆணையாளர் செயலாளர் ஏனைய உத்தியோகத்தர்களுக்கும் என்னுடைய
नंबर बहिंग वेगोल आदरवली नमक आदरवली मुद्दे मनमान सभा कची भेदमें अनेमेलोम मकाले अट्ठे और कुंबा अर्पणिपोड़ उपे सब कची भेदमें सभा ना वे अंदर सेपा अने उपयोगपूल उदी मेयर तेरी पर கௌரவ முதல்வர் அவர்களே உதவி மேயர் தேர்தல் நடத்த வேண்டியது சிஎல்ஜி தாங்கள் அல்ல தாங்கள் அறிவிக்கலாம் சபைக்கு அந்த உரிமை இல்லேனா நான் தங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன் உதவி மேயருக்கான வெற்றி இல்ல ஏற்பட்டால் மட்டும்தான் அந்த நீங்க நான் கௌரவ நீங்க சட்ட ரீதியா தான் அப்படி அப்படிங்க கௌரவ முதல்வர் அவர்களே தாங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு நான் முதற்கண் வாழ்த்துக்கள் இறைவனின் ஆசி அந்த வகையில் உதவி மேயர் என்பது தங்களின் அபிமானத்தை ஆதரவை பெற்றா இருக்கும் அல்லது சபையினுடைய ஆதரவை பெற்றவரா இருக்கும் அந்த வகையில் நாங்கள் இந்த இடத்துல தற்போது இருக்கின்ற உதவி மேயருக்கு எதிராக அவர் பதவி வரிதாகும் என்ற வகையில் வரிதாக வேண்டும் என்ற வகையில் அவருக்கு எதான நம்பிக்கை இல்லா வேதனையை நான் இந்த இடத்துல சொன்னேன் அவர் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்ற வகையில் நான் எனது முன்மொழிவை சொன்னேன் கௌரவ முதல்வர்களே நான் நினைக்கிறேன் இந்த கூட்டம் மிக கண்ணியமாக நடைபெற்று முடிந்தது ஒரு மாநகரத்துடைய முதல்வருடைய வெற்றிடத்துக்காக போட்டி நடைபெற்று கண்ணியம் தவறாது நேரம் இல்ல ஒரு முதல்வராக நீங்கள் இந்த பிரதி முதல்வர் தொடர்பான விடயத்தை உரிய தரப்பினர்களுடன் ஆராய்ந்து சட்ட மூலங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் தெளிவாக புரிந்து அதற்குரிய மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்பதுதான் சார பொருத்தமாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து ஏனென்று சொன்னால் இது முதல்வர் தெரிவுக்குரிய கூட்டமாக இருக்கிறபடியால் பிரதி முதல்வர் தொடர்பாக எந்த நம்பிக்கையில்லா பிரேரணையோ எந்த விடயத்தையும் இந்த சபையிலே ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது எனக்கு தெரிந்த அளவிலே நீங்கள் சபையை அவ்வாறு தவறாக வழிநடத்தாமல் நீங்கள் அதனை தெளிவாக ஆராய்ந்து முறைப்படி அதனை செய்ய முடிந்தால் அது சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து நன்றி வியப்பான விடயம் ஒரு முன்னாள் முதல்வர் அவர்கள் சமர்ப்பித்த கருத்து கடந்த அதாவது இதற்கு முன் முதல்வரை தெரிவு செய்யப்பட்ட பிற்பாடு முதல்வர் அவர்கள் பதவியேற்றவுடன் அதில் பிரதி முதல்வர் தெரிவு செய்யப்பட்டார் இல்ல அந்த முடிவுதான் எடுத்து பாருங்கள் அன்றே